பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர்ச்சுனைகளாகவும் மாற்றுவேன். இசையா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆம், எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே, எங்களை கைவிடாதவரே, இதோ பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகளை தோன்றச் செய்கிறவரே, சோர்ந்து போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில, பாலினலமா இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில, இதோ பசும் வெளியாய் பசும் நிலமாய் எங்களை மாற்றுகிறவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோமே, ஆராதிக்கிறோமே, வாழ்த்தி வணங்குகிறோம். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு கண்ணீர் நிறைந்த சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இருள் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், எங்களுடைய பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தாலும், எங்களுக்காக போர் புரிந்து எங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்துகிறவர், இதோ பாலநில பாதைகளை பூஞ்சோலையாக மாற்றுகிறவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக, நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொண்டிருப்பதற்காக, சோர்வுகளின் மத்தியிலும் பலவீனங்களின் மத்தியிலும் எங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கொடுத்து, ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை கொடுத்து, மயிருக பற்றி பிடித்து கொள்ளும்படி இதோ எங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறீரே. உமை ஆராதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை வாழ்த்தி வணங்குகிறோம். அப்பா பிதாவே, இயேசுவே, எங்கள் இரட்சகரே, ஆவியான மூவரு தெய்வமே, இதோ இந்த இரவு வேளையில மீண்டும் ஒரு விசயமாய் கூட ஒரே குடும்பமாக முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு சக்தியோடு உமக்கு நன்றி சொல்லி, உமக்கு எங்களுடைய அன்புகளையும் எங்களுடைய ஆராதனைகளையும் எங்களுடைய துதி புகழ் பாக்களையும் ஏறெடுத்து ஒரே சமூகமாக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ராஜா, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர், எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவர் என்று சொல்லி, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். அப்பா, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையா இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ராயல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தோல்விகளின் மத்தியில, எங்களுடைய வேதனைகளின் மத்தியில நாங்கள் நினைத்த காரியம் நடக்காத போதும், ஆண்டவரே, எங்களுடைய ஆழ் மனதனுடைய விருப்பங்கள் நிறைவேறாத போதும், இது நடக்குமா அது நடக்குமா என்று சொல்லி நாங்கள் ஏக்கத்தோடு காத்திருக்கும் போது, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் விரும்பாதவை நடக்காத போதும், எவ்வளவு நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். கலக்கம் பயம் எங்களை சுற்றி சூழ்ந்து விடுகிறது. அந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே, நான் உனக்கு துணையாயிருப்பேன், நீ அஞ்சாதே, இதோ உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியினால, நீர் எங்களை அர்ச்சித்திருக்கிறபடியினால, நீர் அழைத்திருக்கிறபடியினால, நீர் உண்மையுள்ளவராய் நம்பிக்கைக்குரியவராய் நீர் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகின்றீர். இதோ நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி எங்களுக்காக வாக்களித்த யாவையும் நீர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஞானத்தை குறித்தோ, எங்களுடைய பலனை குறித்தோ, அப்பா, எங்களுடைய சொந்த ஆற்றலை சார்ந்தோ நாங்கள் வாழும்போது மீண்டும் மீண்டுமா நீர் எங்களுக்கு உணர்த்துவது, என் அன்பு மகனே மகளே, எல்லாம் மாறிவிடும், இந்த உலகத்தில் இருக்கிறவை எல்லாம் உண்மை கைவிட்டுவிடும், ஆனால் நானோ ஒருபோதும் மாறாதவர், நான் உண்மையுள்ளவர், இதோ நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுபவர் என்று சொல்லி உடைய வாக்கு தத்தத்தை இறுக பற்றி பிடித்து கொண்டு உமோடு சேர்ந்து நடக்க நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அழைக்கிறீரப்பா. அப்படியாக உடைய வசனத்தை நம்பி உமை இறுக பற்றி பிடித்து கொண்டு இதோ உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு என்று சொல்லி இதோ உம்முடைய மாட்சியை நாங்கள் உமக்கே செலுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறீர். எல்லா மாட்சியையும் எல்லா மகத்துவத்தையும் எல்லா ஆராதனையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த அருளின் காலத்துல, இந்த தவ காலத்தின் நாட்களில், உம்முடைய பாடுகளில் பங்கேற்று கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயமாய் கூட நீர் எங்களோடு பேசுகின்றீர், நீர் எங்களோடு பேசுகின்றீர். எப்படி எங்களுடைய சபத்திற்கு நீர் செவி கொடுப்பீர், எப்பொழுது எங்களுடைய இருள் நடுவே உம்முடைய ஒளி
வழி உதிக்கும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசுகின்றீர். ஆமாண்டவரே, இதோ எங்களுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு அப்பா சுட்டிங்காட்டி குற்றஞ்சாட்டுகிற பொல்லாதன பேசுகிற அந்த நாவை அப்பா நாங்கள் கட்டுப்படுத்தி பரிசுத்தமான வார்த்தைகளை பேசி பசித்திருப்போருக்கு உணவு கொடுத்து வறியோர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து நாங்கள் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது இதோ எங்களுடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கையில உம்முடைய ஒளி உதிக்கும். இருண்ட எங்களுடைய நிலை நண்பகல் போல் ஆகும் என்று சொல்லி இதோ உம்முடைய வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். ஆமாண்டவரே, அப்போது நீ மன்றாடுவாய், நான் உனக்கு பதில் அளிப்பேன். நீ கூக்குரலிடுவாய், நான் இதோ என நான் உனக்கு மறுமொழி கொடுப்பேன் என்று சொல்லி இதோ எங்களுடைய வாழ்க்கை மாறும்போது, எங்களுடைய செயல்கள் மாறும்போது, எங்களுடைய ஜபமும் தபமும் எங்களுடைய தர்மம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உமக்கு பிரியமானவையாய் இருக்கும் போது நீர் எங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பீர், எங்களுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பீர், தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீர், வறண்ட சூழலிலும் கூட நீர் எங்களுக்கு நிறைவு கொடுப்பீர். தோவர் உலர்ந்து போயிருக்கிற எங்களுடைய எலும்புகளுக்கு, பலனற்று போயிருக்கிற எங்களுடைய எலும்புகளுக்கு நீர் வல்லிமை கொடுப்பீர். நீர் பாய்ந்த தோட்டம் போலும் வற்றாத நீரிற்று போலும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுவீர் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசுகின்றீர். ஆமாண்டவரே, எங்களுடைய இயலாமைகளை ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. எங்களுடைய இயலாமைகளை, எங்களுடைய உடல் பலவீனங்கள், உள்ள பலவீனங்கள், ஆன்மீக வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பலவீனங்கள், ஜபமின்மைகள், வெறுப்புகள், பகைமைகள், ஆண்டவரே ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள், நாவுனால அடுத்தவர்களை புறங்கூறுகின்ற நிலை, அடுத்தவர்களை காயப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி ஒருவருக்கிடையே ஒருவர் மன்னிக்க முடியாமல் ஆண்டாண்டுகளாக கசப்புணர்வுகளோடும் வெறுப்புணர்வுகளோடும் வந்து கொண்டிருக்கிற நிலை ஒவ்வொன்றையும் இதோ இந்த தவ காலத்தில் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனம் மாறி உமை நோக்கி வர ஆண்டவரே இரண்டு கரங்களையும் விரித்து எங்களுக்காக நீர் காத்து கொண்டிருக்கிறீரே. இதோ நாங்கள் உம்மிடம் வந்து எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது எங்களை எங்களையாகவே நாங்கள் எங்கள் பாவங்களோடு, எங்களுடைய பலவீனங்களோடு, எங்களுடைய இயலாமைகளோடு நாங்கள் எங்களை சமர்ப்பணம் செய்யும் போது எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்ய, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்த நீர் வல்லமையுடையவராக இருக்கிறப்பா. இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். எப்படியாக நீர் அந்த லேவியை அழைத்தீரோ, பெயர் சொல்லி அழைத்தீரோ அப்பா, அதோ சுங்கத்துறையில் அமர்ந்து வரி வசூலித்து கொண்டிருந்த அந்த லேவியை நீர் கண்டீர். என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைத்தீர். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்பா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எழுந்து உம்மை பின் சென்றார். எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக எழுந்தார்கள். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு அமர்ந்திருந்த போதும் பரிசேயர்களும் அவரை சேர்ந்த மறுநூல் அறிஞர்களும் உமக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் ஏன் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் சேர்ந்து உண்கிறார் என்று சொல்லி உமக்கு எதிராக எழுந்தார்கள். ஆனால் நீர் வந்ததனுடைய நோக்கம், இதோ இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாக பிறந்ததனுடைய நோக்கமே பாவிகளோடு சேர்ந்து உண்பதற்காக, பாவிகளுக்கு இந்த உலகத்திற்கு அடையாளம் கண்டுகொள்வதற்காக, பாவிகளுக்கு மீட்பை கொடுப்பதற்காக, பலவீனர்களை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்காக, கீழே விழுந்திருக்கிறவர்களை, வாழ்க்கையில வழி தவறி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்களை அப்பா பிதாவுடைய அன்பை காட்டி அவருடைய அன்பின் நிமித்தமாய் அந்த பரலோகத்தினுடைய கதவுகளை இந்த பிள்ளைகளுக்கு திறந்து கொடுப்பதற்காக நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். ஆமாண்டவரே, இதோ இந்த லேவியை போல நாங்களும் கூட எங்களுடைய சொந்த வேலைகளில் அப்பா இந்த உம்மை விட்டு பிரிந்து எங்களுடைய சொந்த வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என் அன்பு மகனே மகளே, என்னை பின்பற்றி வா, நான் உன்னோடு உணவு உண்ண ஆசைப்படுகிறேன், நான் உன்னோடு உன் குடும்பத்தில் வாழ ஆசைப்படுகிறேன், உன் இருதயத்தில் வாழ ஆசைப்படுகிறேன், உன் இதயத்தை எனக்கு கொடு, உன் குடும்பத்தை எனக்கு கொடு, நீ சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை எனக்கு கொடு, நீ இந்த நேரத்தில் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களையும் எல்லா வேதனைகளையும் நோய்களையும் எனக்கு கொடு, நான் உன்னோடு தங்க, உன் குடும்பத்தில் தங்க, உன்னோடு உணவு உள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் நீ அழைக்கிறீர். அப்பா, லேவியோடு நீர் இணைந்து உண்டது போல, லேவியை நீர் அழைத்தது போல, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைக்கிறீர். இதோ உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்று சொல்லி நீர் யாரை தேடி எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீர் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசுகின்றீர். நீர் எங்களுக்காக வந்தீர் ஆண்டவரே. பலவீனர்களாகிய, ஒன்றுமில்லாதவர்களாகிய, பாவ வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கிற எங்களை தேடி எங்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக, எங்களை தூக்கி நிறுத்துவதற்கு
கொடுப்பதற்காக, எங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, எங்களுடைய குற்ற உணர்விலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, இதோ எங்களுடைய கரத்தை பற்றி பிடித்து தூக்குவதற்காக நீர் எங்களை தேடி வந்தீராண்டவரே. இதோ உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் ராஜா. எங்களை மண்டியிட்டு முழந்தால் படியிட்டு தண்டனிட்டு தாழ் பணிந்து வணங்கி உமக்கு ஆராதித்து எங்களை முழுவதுமாக எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக இந்த லேவி தன்னை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுத்தது போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமை பின் சென்றது போல நாங்களும் கூட உமை பின் செல்ல விரும்புகிறோம், உமோடு நடக்க விரும்புகிறோம். குறிப்பாக இந்த காலத்தில், இந்த அருளின் காலத்தில் உம்முடைய பாடுகளோடு எங்களுடைய பாடுகளை இணைத்து கொண்டு உம்முடைய துன்பங்களோடு எங்களுக்காக நீர் சகித்து கொண்ட எல்லா வேதனைகளோடு, எங்களுக்காக நீர் அடைந்த எல்லா அவமானங்களோடு, நீர் எங்களுக்காக அடைந்த எல்லா துன்ப துயரங்களோடு, எங்களுடைய துன்ப துயரங்கள், எங்களுடைய வேதனை சோதனைகள், எங்களுடைய ஏமாற்றங்கள், எங்களுடைய போராட்டங்கள், குடும்பத்தில் நாங்கள் சந்திக்கின்ற கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இதோ நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி அன்புக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. லேவியை சந்தித்த நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. இந்த இரவு நேரத்தில் இந்த செப்ப வழிபாட்டில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் லேவியை நீ அழைத்தது போல நீர் அழைப்பீராக. என் அன்பு மகனே மகளே, என்னை பின்பற்றி செல் என்று சொல்லினும் உன்னுடைய அழைக்கும் குரலை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வார்களாக ஆண்டவரே. இந்த உலகத்தை நோக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் பணத்தை சார்ந்து, ஆண்டவரே குடும்பத்தில் நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை சார்ந்து, என்னுடைய குடும்பத்தில் என்னில் இருக்கிற அந்த வலிமையை சார்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உலகம் காட்டுகின்ற பொய்யானவைகளை எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டு இந்த உலகத்தை சார்ந்து எங்களுடைய ஆத்மத்தை நாங்கள் இழந்து கொண்டிருந்தால் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு உமை பற்றி பிடித்து கொண்டு வாழ உமோடு நடக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம் ராஜா. இதோ நாங்கள் வருகிறோம். இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் எங்களுடைய ஒட்டுமொத்த தேசத்தையும் உடைய கரத்தில், உடைய பரிசுத்தமான தூய திருக்கரத்தில், எங்களுக்காக எங்களுக்காக ஆணிகளால் அரைக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான திரு காயங்களுக்குள்ள எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மறைத்து கொள்ளும் ஐயா, எங்களை மறைத்து கொள்ளும். எல்லா விதமான சத்துருக்களுடைய தீங்கிலிருந்தும் பாவ இச்சைகளிலிருந்தும் இந்த உலகம் காட்டுகின்ற பொய்யான பாவ வாழ்க்கையினின்றும் நீர் எங்களை மறைத்து கொள்ளும். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய தூய ரத்தத்தினால, கல்வாய் ரத்தத்தினால முத்திரையிடும் ஆண்டவரே. பாவம் எங்களை வேட்டையாடாதபடிக்கு அப்பா, சாத்தானுக்கு நாங்கள் இரையாகாதபடிக்கும் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீர் முத்திரையிடுவீராக. இதோ உம்முடைய கல்வாரி ரத்தம் வீண் போகாதவாறும் இந்த உலகத்தில் உள்ள ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு என்னும் நாமத்தை அறிந்து கொண்டு அறிக்கையிட்டு மீட்பை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. கண்கள் அடைக்கப்பட்டு, காதுகள் அடைக்கப்பட்டு, இருதயங்கள் மந்தமாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் கண்களையும் அக கண்களையும் என் தகப்பனில் திறந்து விடும்படிக்கு, உடைய மீட்பின் சந்தோஷத்தை எல்லா பிள்ளைகளும் அனுபவிக்கும்படிக்கு உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இதோ இந்த இரவு நேரையில் மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா தற்கொலை செய்து கொள்ள விடலாம், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எல்லா சூழ்நிலையிலும் இருள் சூழ்ந்த நிலைதானே, எவ்வளவு நாள் நான் இந்த கஷ்டத்தோடு போராடுவது, இந்த நோயோடு போராடுவது என்று சொல்லி பலவிதமான கஷ்டங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இரவு நேரத்தில் என் தகப்பன் சந்திப்பீராகப்பா. அப்படியாக இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று ஜப விண்ணப்பங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் என் தகப்பனை தொடைப்பீராக. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, உமோடு சேர்ந்து நடக்கக்கூடிய புதிய பலனை, ஒரு புதிய ஆற்றலை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை தாரும் ராஜா. மீண்டுமாய் கூட அதிகாலை வேளையில் ஒரு புதிய ஆற்றலோடு, ஒரு புதிய தெம்போடு நாங்கள் உமோடு சேர்ந்து பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதியும். ஏழெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.